அஸ்லாம் அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கிறீங்க எல்லோரும்? இன்றைக்கி ஒரு ட்ராவலிங் ப்ளாகோடு தான் உங்களை மீட் பண்ண வந்திருக்கிறேன். அலிபாபா கேவுன்ற அல்லசா அலிக்கிற ஜபல் அல் காரா மவுண்டன் பார்க்கத்தான் நாங்கள் போயிட்டு இந்த வீடியோ தான் நீங்கள் இன்றைக்கி இந்த ப்ளாகில் பார்க்க போகிறீங்க. அங்கெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் இன்னொரு பார்க்குக்கு போயிட்டிருந்தோம், ஜவாத்தா பார்க்குண்டு. அதோட கிளிப்பிங்ஸை நான் இதில் அட்டாச் பண்ணிக்கிறேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ எங்கள் சம்மர் சீசன், ஸோ இந்த சூட்டில் எங்களுக்கு எங்கேயுமே வெளியே போகலாம். பட் லக்கிலி வின்டர் சீசனில் நாங்கள் நிறைய இடத்துக்கு போனோம், அதில் ஒன்று தான் இந்த அல்லசா ட்ரிப்பும். இப்போ நாங்கள் போகிறது வந்து சவுதியில் ஈஸ்டர்ன் ப்ரொவின்ஸில் அல்லசான்ற ஊருக்கும். அங்கே ஃபேமஸே வந்து ஈச்சி பழம் தான். ஸோ எங்களுக்கு அங்கே போனால் நிறைய டேட்ஸ் ஃபார்ம் எல்லாம் பார்க்கலாம். நாங்கள் போனது வந்து ஒரு ஃப்ரைடே, அண்டு மார்னிங் பார்த்தோன்னா லைட்டை வந்து சாண்ட் ஸ்டோன் மிஞ்சு நாங்கள் போகிற டைம்லே. அதை சுற்றி நிறைய ஃபார்ம்ஸ் நாங்கள் போனோம், 2-3 ஃபார்ம்ஸுக்கு போனோம், எல்லாமே வந்து க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நாங்கள் வந்து லேட் ஆகாமல் அலிபாபா கேவன்ற அந்த ஜபல் அல் காராக்கு நாங்கள் அப்படியே போனோம். இதுதான் சவுதி இரிகேஷன். அல்லசால ஃபார்மிங்க்கு தேவையான தண்ணி எல்லாம் இதிலேருந்து தானே சப்ளை ஆகுது. இப்போ நாங்கள் எங்கிக்கிறேன்னு பார்த்தா அல் ஜபல் அல் காரா மவுண்டனில் பார்க்கிங் ஏரியாவில் என்ட்ரன்ஸில் இருக்கிறோம். முந்தி இந்த மாதிரி எல்லாமே இல்லை, அந்த பழைய காலத்தில் மாதிரியே இருக்கும். இப்போ எல்லாமே வந்து மாற்றிக்கிறாங்க, புதுசாக கட்டிக்கிறாங்க எல்லாமே. நான் ஒரு தான் 2013 வந்துக்கிறேன், அந்த டைமில் வந்து 5 o'clock ஆகலை, க்ளோஸ் பண்ணுற சொல்லிட்டு எங்களுக்கு போக கிடச்சதில்ல. இப்போ வந்து மார்னிங் 8:00 நைட் 10:00 வரைக்கட்டும் ஓப்பன் ஆகிக்குமாம். இது டிக்கெட்ஸ் எடுத்ததுக்கு போகிறோம், ஒரு சின்ன மியூசியம் ஒன்று மாதிரி செஞ்சுக்கிறாங்க, பார்க்குறதுக்கு நல்லாவே இருந்துச்சு. டிக்கெட்ஸ் வந்து கிட்ஸுக்கு ஃப்ரீ, அண்ட் அடல்ட்ஸுக்கு வந்து 35 ரியால்ஸ். இப்போ தான் நாங்கள் ஜபல் அல் காரா மவுண்டனுக்கு என்டர் ஆகிறோம். நிறைய பேர் இதுக்கு அலிபாபா கேவ் அப்படின்னு சொல்கிறேன். இது பார்க்குறதுக்கு ஒரு பெரிய குகை மாதிரி இருக்கிறதுனால அந்த ஸ்டோரியோடு கனெக்ட் பண்ணி செல்கிறாங்களா அப்படின்ட்டு தெரியும். ஏன்னா அரேப்ஸ் வந்து எந்த இடத்துலையுமே இது அலிபாபா கேவோ அப்படின்னு ஒன்றுமே மென்ஷன் பண்ணிடலை. இந்த மவுண்டன் மற்ற மலைத்தொடர்களோட கனெக்ட் ஆகாமல் தனித்து இருக்குது. இட்ஸ் நாட் கனெக்டட் டு அதர் சீரீஸ் ஆஃப் மவுண்டன்ஸ், இட் ஸ்டாண்ட்ஸ் அலோன். அண்டு இது ஒரு கல் மலை மாதிரி இல்லாமல் வித்தியாசமாக மணலால் உருவான ஒரு மவுண்டன் மாதிரிக்கு, அதுவும் இதோட ஒரு ஸ்பெஷாலிட்டி தான். இந்த மவுண்டனை பற்றி ரெண்டு முக்கியமான விஷயம் என்னென்னா, த ஹிஸ்ட்ரி ஆஃப் த மவுண்டன் அண்ட் த நேச்சர் ஆஃப் த மவுண்டன். ஹிஸ்ட்ரியில் அவங்க வந்து மென்ஷன் பண்ணிக்கிறாங்க, நிறைய நபிமார் வந்து, சில நபிமார் வந்து இங்கே வந்துக்கிறாங்களாம், நூஹ் நபியெல்லாம், அண்ட் சில பழங்குடியின மக்கள் வந்து இங்கே வாழ்ந்ததாகவும், அதாவது அந்த சம்மர் சீசனில் வெளியெல்லாம் நல்லா சம்மராக இருக்கக்குள்ள இதில் டெம்பரேச்சர் எப்போவுமே இந்த கேவுக்குள்ளுக்கு எப்போவுமே 20-25 டிகிரிஸ்லே இருக்கிறதுனால அந்த சம்மர் சீசனில் வந்து நிறைய பேர் இங்கே வாழ்ந்ததாகவும் வந்து அவங்க மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. நாங்கள் போனது வந்து ஒரு வின்டர் சீசனில், அப்போவுமே இது கேவுக்குழுக்கு நல்லா கூலாக தான் இருந்துச்சு. நாங்கள் சம்மரில் நீங்கள் போய்த்து பார்த்தீங்கன்னா நல்ல டிஃப்ரென்ஸ் வந்து விளங்கும். முந்தி நேச்சுரலாகவே ஸ்டெப்ஸ் எல்லாம் மீந்திக்கிறேன், வெளிச்சமும் இயற்கையாகவே கிடைச்சிட மாதிரி இந்த கேவ் வந்து அமைஞ்சிக்குது. இப்போ வந்து பார்க்க வாங்குறவங்களுக்கு ஈஸியாகிக்கிறதுக்காக இவங்க வந்து ஸ்டெப்ஸும், நைட்டுக்கு பார்க்குறதுக்கு ஈஸியாகிக்கிறதுக்காக லைட்ஸும் இவங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. இதுக்குள்ளுக்கும் இயற்கையாகவே ரூம்ஸ் மாதிரி செக்ஷன் செக்ஷனாக நிறைய வந்து சின்ன பெரிய கேவ்ஸ் எல்லாமே இருக்கிறேன். ஸோ எங்களுக்கு தேவையான சைட்ஸில் போய்த்து பார்க்கலாம்.
இப்போ அந்த கேவோட சைடில் நாங்கள் வந்து ஏறி கொண்டிருக்கிறோம். ஒசக்க போனால் எங்களுக்கு ஃபுல்லாகவே அல்லாசா ஏரியா எல்லாமே பார்க்கலும் நல்லா பசந்தாகவும் இருந்துச்சு. நான் வந்து காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து அந்த அலிபாபா கேவோட என்ட்ரன்ஸ் போகிறோம். நாங்கள் எவ்வளோ ஒசக்க ஏகிறோம்ன்ற இன்னுமே ஏறணும். வாங்க பார்ப்போம். மேலேந்து பார்த்தா இந்த மாதிரி தம்பியும் அல்லாசால இருக்கிற டேட்ஸ் ஃபார்ம் எல்லாம் நல்லாவே தெரியும். அண்ட் மலைக்கு மேலே வந்து ஃபுல்லாகவே மணல் மாதிரி தான் நிற்கிறேன். அண்ட் அதோட நல்ல காற்றும் வேறு. ஸோ நாங்கள் நல்லாவே என்ஜாய் பண்ணினோம். இப்போ மவுண்டன் எல்லாம் நல்லா சுற்றி பார்த்துட்டு நாங்கள் இன்னொரு பார்க்கு வந்துக்கிறோம். ஜவாதா பார்க் நல்ல ஒரு பெரிய பார்க் தான். அங்கே வந்தீங்கன்னா கட்டாயம் இங்கேயும் வந்துட்டு போங்க. பார்க்குக்கு என்டர் ஆகக்குள்ளே ஒரு லேக் மாதிரி செஞ்சு வச்சிடறாங்க. அதில் போட்டிங்கும் நிற்குது. அண்ட் கிட்ஸ் என்ஜாய் பண்ணுற மாதிரி நிறைய என்டர்டெயின் பண்ணுறதுக்கு நிறைய செஞ்சு வச்சுக்கிறாங்க. இதோட பேர் வந்து செல்ஃபி பிரிட்ஜ். இதுலேருந்து ஃபோட்டோஸ் எடுத்தால் வியூ வந்து நல்லா இருக்கும். பார்க்குறதுக்கு ஃபோட்டோஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. இது நாங்கள் வின்டர்லேயும் போன சுற்றி எங்களுக்கு அந்த நுவரெலி போன ஃபீலிங் மாதிரி நல்லாவே இருந்துச்சு. இது சவுதியா அப்படின்ற அளவுக்கு இருந்துச்சு. அல்லாசாக்கு வந்தீங்கன்னா இந்த பார்க்குக்கு மிஸ் பண்ணாமல் வந்துட்டு போங்க. வியூவும் நல்லா இருக்கும். என் கிட்ஸும் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. பார்க்கில் ஒரு பெரிய கிரவுண்ட் இருக்குது. ஸோ கிட்ஸுக்கு நல்லா விளையாடி கொண்டு வந்துட்டு போயிடும். ஃபுட்பால் அந்த மாதிரி பெரிய கிட்ஸ்க்கு எல்லாம் விளையாடிடும். அண்ட் சைக்கிளிங் வச்சுக்கிறாங்க. இன்னொரு சைடில் ஃபன் லேண்டுன்னு இருக்குது. அதில் நிறைய என்டர்டெயின் பண்ணுற மாதிரி கேம்ஸ் எல்லாமே வச்சுக்கிறாங்க. அண்ட் ப்ரைஸும் வந்து அந்தளவுக்கு பெருசாக எக்ஸ்பென்சிவ் இல்லை. எல்லாமே ரீசனபிளான ப்ரைஸ் தான் எங்கள் டிக்கெட் எல்லாமே. பெரியவங்களுக்கு பைக் ரைடிங், பேராஷூட் ரைடிங், ரேசிங் கார் அந்த மாதிரி எல்லாம் கொடுத்துக்கிறாங்க. நாங்கள் போகக்குள்ள நல்லாவே லேட் சுற்றி நாங்கள் அந்த பக்கம் மிச்சம் போகல. அண்ட் ஒரு மினி ஜூ இருக்குது. நாங்கள் போகிற டைமில் வந்து ரினோவேஷன் வேலை இருக்கிறதுனால யாருமே அலோவ் பண்ணலை. நிறைய ரைட்ஸ் எல்லாமே பேத்திக்கிறேன். ரோலர் கோஸ்டர் மாதிரி பெரிய பெரிய ரைட்ஸ் எல்லாம் பேத்திக்கிறேன். ஆனால் இந்த ஜாயண்ட் ஃபீல்டில் பேத்ததே இல்லை. நிறைய காலமாக ஆசையாகவே இஞ்சி போகணும் வந்து இந்த தைனம் என்னத்துக்கு மிஸ் பண்ணணும் வந்து நாங்கள் எல்லோருமே பேத்திட்டு வந்தோம். நல்லா இருந்துச்சு. நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். Thank you.
அதே மாதிரி நிறைய அனிமல் ரைட்ஸ், ஒட்டகம், அந்த போனி ரைட், ஹோர்ஸ் ரைடு எல்லாமே வச்சுருந்தாங்க. நாங்கள் போனி ரைடும் கேமல் ரைடும் போகலை, ஏன்னா ஆல்ரெடி நல்லாவே லேட் நாளைக்கு வந்து எல்லாருக்குமே ஒர்க் இருக்குது. ஸோ நாங்கள் எல்லாருமே சேர்ந்து ஹோர்ஸ் ரைடில் போயிட்டு வந்தோம், ஹோர்ஸ் கார்ட்டில் போய்த்துட்டு வந்தோம். ஷாப்ஸுக்கும் போய்த்தோம். இது வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சுட்டு நான் வந்து வீடியோ எடுத்திருந்தேன். அல்ஹம்துலில்லாஹ்னு அல்ஹாஸா ட்ரிப்பை நல்லா என்ஜாய் பண்ணிட்டோம். அண்ட் நெக்ஸ்ட் டே வந்து எல்லாருக்குமே ஆஃபீஸ் டே, ஸோ சுட்டு நாங்கள் மிச்சம் லேட் ஆகாமல் வீட்டுக்கு போய்த்துட்டோம். இந்த வீடியோ எல்லோரும் என்ஜாய் பண்ணி பார்த்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய வ்ளாக்ஸ் அண்ட் ஸ்ரீலங்கன் ரெசிபீஸ் எல்லாம் பார்க்கணும்னா இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.